بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بحسان رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, மூன்றாம் ஆண்டின் ஆன்மீகத்தின் மணிமகுடமாய் திகழ்ந்த அபு யசீத் அல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். ஈரானினுடைய ஒரு பகுதியை சேர்ந்த பிஸ்தாமி என்ற அந்த ஊர் பெயர் அவர்களோடு ஒற்றிக்கொண்டது. ஆனால் சூஃபியாக்கள் இவர்களுக்கு வைத்த பெயர் சுல்தானுல் ஆரிஃபீன், அல்லாஹுவை அறிந்த வல்லவர்களின் அரசர் என்று இவருக்கு மணிமகடம் சூட்டி அழகு பார்த்த அளவிற்கு ஆன்மீகத்தினுடைய உச்ச வரம்பை தொட்டவர்கள் அபு யசீத் அல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் நிறைய நூல்களை எழுதவில்லை, ஆனால் குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களே அலாதியானது. எந்த நூலும் அவர்கள் எழுதியதில்லை. ஃபர்ல் என்றால் என்ன என்று கேட்டால், சூஃபியாக்களுடைய விளக்கம் வேற மாதிரி இருக்கும். அல்லாஹுவை மாத்திரமே விரும்புவது ஃபர்ல். சுன்னத் என்றால் உலகத்தை விடுவது. இதுதான் சூஃபியாக்கள். சூஃபியாக்களுடைய போங்கை தவறாக புரியப்படுத்தப்பட்டிருக்கிறோம். சூஃபியாக்களுடைய நோக்கமே அல்லாஹுவையும் ரசூலையும் அடைகிறது தான், ஆகிரத்தை அடைகிறது தான். இதனால் அவர்களுடைய போங்கு பாமர மக்களுக்கு புரியாத விஷயங்களுக்காக அவர்கள் என்ன செய்வார்கள், புரியாத விஷயங்களை புரியாமல்னா அதை அந்த சப்ஜெக்டுக்கு போகாம ஒதுங்கணும், அவர்களை விமர்சிக்க கூடாது. அப்படி ஒரு ஆன்மீகத்தினுடைய துறையை சேர்ந்தது தான் இந்த தசவுஃப் என்பது. பார்ப்பதற்கு பராரி மாதிரி இருப்பாங்க, அல்லது ஏழைகள் போன்று இருப்பாங்க, துறவி போன்று இருப்பாங்க. இப்படியாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காகவே மாற்றிக்கொண்டவர்கள் தான் இந்த சூஃபிகள். வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வைத்தான் நாம் இன்று பகர இருக்கின்றோம். அபு யசீத் அல் பிஸ்தாமி அவர்கள் ஒரு நாள் இரவு அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சப்தம் வந்தது. அந்த தேவாலயத்திற்கு செல், இந்த தேவாலயத்தில் சில விஷயங்கள் நடக்கும், நீ அங்கு சென்று போய் பாரு என்று ஒரு சப்தம் வந்தது. இவர்கள் அந்த தேவாலயத்திற்கு செல்கின்றார்கள். தேவாலயத்தில் பெரிய தேவாலயம், ஏராளமான கூட்டங்கள், கிஸ்ஸிஸ் என்ற பாதிரிமார்களுடைய கூட்டங்களும் நிறைய இருக்கின்றது. அந்த கூட்டத்தில் போய் இருக்கிறாங்க இவங்க. அந்த கூட்டத்தோட கூட்டமாக போய் உள்ளே போய் உட்கார்ந்துட்டாங்க. அப்பொழுது தலைமை பாதிரியார் எழுந்து நின்று சொன்னார், நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச மாட்டேன், உங்களுக்கு மத்தியிலே ஒரு முகம்மதியர் ஒருவர் இருக்கிறார், அதனால் நான் பேச மாட்டேன் என்று சொன்னாங்க. உடனே தேடி பார்த்து என்ன செஞ்சாங்க, அவ்வளவு ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு மத்தியில் யாரு ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் இருக்காருன்னு கரெக்டாக சொல்லிட்டார் அவர். உடனே அவர்கள் என்ன செய்தார்கள், இவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. தெரிஞ்சிடும்ல, அப்போ எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்கும்போது, சீமாவும் ஃபி உஜூஹிஹும் மின் அஸரி சுஜூத், சஜிதா செய்யக்கூடிய அடையாளம் அவர் நெத்தியில் இருக்குது என்பதை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ அந்த தலைமை பாதிரியார் சொன்னார், இதை விட்டு நீ வெளியில போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மக்கள் எல்லாம் சொன்னாங்க, இதை எங்களை விட்டு நீங்க வெளியில போயிருங்க என்று. இவர் அல்லாஹ்வால் உத்தரவிடப்பட்டுல வந்திருக்கிறாரு, நான் வெளியில சத்தியமா நான் வெளியில போக மாட்டேன். அப்ப அந்த பாதிரியார் சொன்னார், நான் குர்ஆனிலிருந்து சில கேள்வி கேட்பேன். பாதிரியார் சொல்றாரு, குர்ஆனுக்குள்ள இருந்து கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும், பதில் சொல்லவில்லை என்றால் நீனா போக மாட்ட, உன்னை தூக்கிக்கிட்டு தான் போற மாதிரி வரும், அதாவது பாடையில தூக்கிட்டு போற மாதிரி வரும்னு சொல்றாரு. அப்போ குர்ஆனை பற்றி அவர் அறிஞ்சிருக்காரு, குர்ஆனிலிருந்து அவர் கேள்விகள் கேட்கிறார். மக்கள் எல்லாம் அமைதியா இருக்காங்க, பல்லாயிரக்கணக்கான வேர்கள் இருக்கிறார்கள்,
அபு யசீத் இப்னு இஸ்லாமி நடுநாயகமாக வீற்றிருக்கின்றார்கள். தலைமை பாதிரியார் கேள்வி கேட்கின்றார், குர்ஆனிலிருந்து கேள்வி கேட்கின்றார். ஒன்று இரண்டாவது இல்லை, அது என்ன? அபு யசீத் இப்னு இஸ்லாமி குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒன்று, இரண்டாவது இல்லை. இரண்டாவது இரண்டு, மூன்று இல்லை. அபு யசீத் இப்னு இஸ்லாமி சொல்கின்றார்கள், பகல் இரவு இரண்டு தான் இருக்குது, மூன்றாவது கிடையாது. மூன்று நான்கு கிடையாது என்று அவர்கள் கேட்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா இந்த மூன்றுக்கு அபு யசீத் இப்னு இஸ்லாமி அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய உரையாடலில் குர்ஆனை சூரத்துல் கஃபிலே வருகின்றது. அதில் மூன்று நிகழ்வுகள் நடக்கின்றது. ஒன்று கப்பலை ஓட்டை போடுகின்றார்கள், இரண்டாவது ஒரு சிறியவனை கொலை செய்கின்றார்கள், மூன்றாவது ஒரு ஊரில் சரியே இருந்த அந்த மதில் சுவரை சரியாக நிப்பாட்டுகின்றார். இந்த மூன்று நிகழ்வு தான் மூசா அலி இஸ்லாம் ஹுதர் அலி இஸ்லாம் அவருடைய உரையாடல் உடைய. எனவே மூன்று தான் இருக்கிறது, நாலாவது இல்லை. அங்க நான்கு ஐந்தாவது இல்லை, அது என்ன என்று கேட்கின்றார்கள். அபு யசீத் இப்னு இஸ்லாமி அவர்கள், நான்கு வேதங்கள், அஞ்சாவது கிடையாது. ஐந்து ஆறு இல்லை, ஒவ்வொரு நாளும் ஐங்கால கடமைகள் ஐந்து, ஆறாவது இல்லை என்று சொல்கின்றார்கள். ஆறு ஏழாவது இல்லை என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா பூமியை படைத்ததை சொல்லும் பொழுது ஹலக சமாவாத்தி வல்லல ஃபி சித்தத்தி ஐயாமின், ஆறு நாளில் படைத்தேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றார். ஏன்னா அவர் குர்ஆன்ல இருந்து தான் கேள்வி கேட்கிறார். இவர் அந்த ஆயத்தை சொல்லி சொல்றாங்க, நான் உங்களை அதை தமிழ்ல சொல்றேன். ஆறு நாளில் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான், அந்த ஆயத்தை சொல்றாங்க. அப்போ ஏழு எட்டாவது இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா வானத்தை ஹலக சப சமாவாத்தின், ஏழு வானங்களை படைத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப எட்டாவது வானம் இல்லை. எட்டு ஒன்பதாவது இல்லை, குர்ஆனிலிருந்து மேற்கோள் காட்டி சொல்லணும். இவர் எட்டு ஒன்பது இல்லை. இவர்கள் சொன்னார்கள், யஹ்மினூன் அல் அர்ஷ ஃபவ்கஹும் சமானியா என்ற வசனம் வருகின்றது. அரிசை சுமப்பவர்கள் எட்டு பேர், ஒன்பது இல்லை. ஒன்பது பத்து இல்லை. அபிசித்திபி சாமி சொல்றாங்க, மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒன்பது அத்தாட்சி சப ஆயாத் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒன்பது அத்தாட்சிகளை அல்லாஹ் கொடுத்ததாக திருக்குறானில் சொல்கின்றான். ஒன்பது இருக்கிறது, பத்தாவது இல்லை. பத்து பதினொன்னு இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், மஞ்சா பில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலியா, யார் ஒரு நன்மையை செய்தார்களோ அவர்களுக்கு பத்து கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். மீண்டும் அவர் கேட்கின்றார், பதினொன்று பன்னெண்டு இல்லை. யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய சகோதரர்கள் பதினோரு பேர், அஹத அஷர கௌகபன், அந்த ஆயத்தை அவர் சொல்லணும். மக்கள் எல்லாம் விக்கித்து போய் நிக்கிறாங்க, அங்க என்ன நடக்குது? பாதிரியார் குர்ஆன்ல கேட்கிறாரு, இவர் குர்ஆன்ல இருந்து பதில் சொல்றாரு. இது ஏதோ பிளான் பண்ணிட்டு வந்து நடக்கிறது மாதிரி இருக்குது, ஆனா அப்படி பிளான் பண்ணிட்டு வந்தது இல்ல. அவர் கேட்கிறாரு, அவர் படிச்சிருக்கிறாரு, ஆனா கேட்ட உடனே 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 சொல்லணும் அந்த ஆயத்தை. அந்த வசனத்தை இவர் எடுத்து சொல்கிறார், பதினோரு சகோதரர்கள் பன்னெண்டு இல்லை என்று சொல்கிறார். பன்னெண்டு பதிமூணு இல்லை. இந்தஹரன், வானம் பூமியை படைத்த நாளிலிருந்து மாதங்கள் பன்னெண்டு தான், பதிமூணு இல்லை என்ற வசனத்தை இவர்கள் ஓதுகின்றார்கள். பதிமூணு பதினாறு இல்லை என்று சொன்னவுடன் அவர்கள் சொல்றார்கள், இந்த பதினோரு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பதினோரு சகோதரர்கள், அதுக்கப்புறம் அவர்கள் உறவான பின்பு அறிமுகமான பின்பு தெரிஞ்ச பிறகு வாப்பா அம்மாவையும் கூட்டிக்கிட்டு மிஸ்ருக்கு வாங்கன்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, அந்த பதினோரு பேர்கிட்டையும் சொல்றார்கள். அப்ப இவர்கள் பதினொன்னு, அவருடைய தாய் தந்தையர்கள் ரெண்டு, பதிமூணு என்று அந்த வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள். பதினான்கு பதினைந்து இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஏழு வானங்கள்
அதே போன்று பூமி ஏழு பூமி ஏழு ஏழும் பதினாலு என்று இவர்கள் பதில் உரைத்தார்கள். இதோடு இந்த நம்பருடைய விளையாட்டை நிறுத்திட்டு அடுத்து அவர்கள் கேள்வி கேட்டார்கள். ஒரு கபர் ஒருவரை சுத்தி கொண்டு சென்றது, அது யாரை எது என்று கேட்கிறார்கள். ஒரு கபர் அது ஒருவரை சுமந்து கொண்டு சுத்தியது. பெருவர் சொன்னார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் முழுங்கியது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஸர். அந்த கலிமாவை ஓதலைன்னா அந்த கபர் தான் அவருன்னா அந்த அது வரை கியாமத் நாள் வரைக்கும் அந்த கபர்ல தான் இருப்பாங்க அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா. அப்போ அவர்கள் அந்த கலிமாவை சொன்னதினால் அது வெளியில கொண்டு தக்கிடுச்சு. அப்ப இவங்க அந்த கபுரு இவரை சுமந்து கொண்டு சென்றது என்று அல்லாஹ் சொல்கின்றார். மீண்டும் கேட்டார்கள் பாதிரியார், பொய் சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், ஆனா அவர்கள் சொர்க்கவாசி. அவர்கள் சொன்னார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் யூசுப் நபியை கணத்தை தள்ளி விட்டுட்டு ஓனாய் தூக்கிட்டு போச்சுன்னு சொல்லி பொய் சொன்னாங்க. ஆனால் பிற்காலத்தில் அறிமுகமாகி தன் தந்தையின் துஆவினால் அவர்கள் சாலிஹீன்களாக மாறிட்டாங்க. இது குர்ஆனுடைய தஃப்ஸீர்ல இருக்கு. அப்ப அவர்கள் பொய் சொன்னாங்க ஆனா சொர்க்கவாசி ஆயிட்டாங்க. உண்மை சொன்னார்கள் நரகவாசி ஆயிட்டாங்க என்று குர்ஆன்ல இருந்து மேற்கோள் காட்டணும். உண்மை சொன்னார்கள் ஆனா நரகவாசி. அப்போ இசைதி பிஸ்தாமி சொன்னார்கள், ஒகாலத்தில் யஹூது லைசத்தின் நசாரா, ஒகாலத்தின் நசாரா லைசத்தில் யஹூது. யஹூதிகள் சொன்னாங்க நசாராங்கிற ஒரு மார்க்கமே கிடையாது என்று. நசாராக்கள் சொன்னாங்க யஹூதின்னு ஒரு மார்க்கமே கிடையாது. ரெண்டுமே உண்மைதான், ஆனா அவங்க நரகவாசி. அவங்க சொன்னது உண்மை ஆனால் நரகவாசி ஆயிட்டார்கள் என்றார். மீண்டும் அந்த கிறிஸ்தி சென்ற பாதிரியார் கேள்வி கேட்கின்றார், அல்லாஹ் படைத்தான் அவனே அதை வெறுக்கின்றான், அது என்ன என்று கேட்கின்றார்கள். இன்ன அன்கர் அல் அஸ்வாத்தில சவுத்துல் ஹமீர், கழுதையை அவன் தான் படைச்சான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரத்துல் லுக்மான்ல, கழுதையினுடைய சப்தம் மிக்க அருவறுக்கத்தக்கது வெறுக்கத்தக்கது என்று அல்லாஹ் சொல்கின்றான். எந்த பதிலை சொன்னார்கள், அல்லாஹ் படைத்தான் அவனே அது பெரியது என்று சொல்கின்றான். இவர்கள் பதில் கூறுகின்றார்கள், இன்ன கைத குன்னாலையும், பெண்களுடைய சூழ்ச்சி மிகப்பெரியது என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான். அந்த பதிலை இவர்கள் சொல்கின்றார்கள். இந்த கேள்வியெல்லாம் அவர் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அபா யசீத் அல் பிஸ்தாமி அவர்கள் சொன்னாங்க, இவ்வளவு கேள்வி கேட்டீங்களே, நான் ஒரு கேள்வி கேட்கட்டமான்னு கேட்கிறாங்க. கேளுங்க. மக்கள்லாம் இப்ப இவர் பக்கம் சார்ந்துட்டாங்க, ஏன்னா இவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாருல்ல. கேளுங்க நீங்க, எங்க இமாம் பதில் சொல்லுவாருன்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பாதிரியாரை பதில் சொல்ல சொல்றாங்க. இவர் கேள்வி கேட்கிறாரு, சொர்க்கத்தின் திறவு போல் எது என்று கேட்கிறார். அவர் அமைதியா இருக்கிறார் பாதிரியார். இப்ப மக்கள் எல்லாம் பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க. அப்ப பாதிரியார் சொன்னார், நான் இதை சொன்னா நீங்க ஏதாவது என்ன பண்ணுவீங்கன்னு பயப்படுறேன் அப்படிங்கிறார். நாங்க ஒன்னும் பண்ண மாட்டோம் என்று சத்தியம் சொல்கின்றோம், நீங்க சாராளமா சொல்லுங்க என்று சொன்ன உடனே அந்த பாதிரியார் சொன்னார், சோரத்தின் திறவுகோல் அஷாத் அல்லா இலாஹ இல்லல்லா அஷாத் அண்ணா முகமது ரசூலுல்லா. அது சொன்னோம்னா தான் சொர்க்கம். அப்படியே கொத்து கொத்தாக அனைத்து அந்த ஆலயத்தில் இருந்த அனைவர்களும் அபு யசீத் அல் இஸ்லாமி கரத்தை பிடிச்சி இஸ்லாத்தை தழுவுனாங்க. இதுதான் சூஃபியாக்களுடைய வாழ்க்கை. எத்தனையோ பேர் எதுவும் பேச மாட்டாங்க. ஹஜா மைதி ஆண்டவர்கள் முயனுத்தீன் அவர்கள் 90 லட்சம் பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. சூஃபியாக்களுடைய வாழ்க்கை அப்படித்தான். பிறர் நலனை நாடுவதுதான் சூஃபியாக்களுடைய அசல். ஹஜ்ஜுக்கு புறப்பட்டாங்க அபு யசீத் அல் இஸ்லாமி அவர்கள். ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு அந்த காலத்தில ஒரு வாகனத்துல குதிரையிலேயோ ஒட்டகத்திலேயோ கோவில் கழுதிலேயே புறப்படுவாங்க. ஒரு கிராமத்தை சடந்து செல்லும் பொழுது ஒருவர் வந்தார், அறிமுகமே இல்லாதவர். எங்க போறீங்கன்னு கேட்டாரு. நாங்க ஹஜ்ஜுக்கு போறேன். எவ்வளவு வச்சிருக்கீங்க? நான் 200 திருகம் வச்சிருக்கேன். அவர் சொன்னாரு, நான் பிள்ளைகளை விட்டுகளோட ரொம்ப கஷ்டப்படுறேன். பல நாட்கள் ஆயிடுச்சு என்னுடைய பிள்ளைகள்லாம் சாப்பிட்டு. அந்த 200 திருகத்தை எனக்கு தாங்க. அப்படியே கொடுத்துட்டு திரும்பி போயிட்டாங்க. இது நிதர்சனமா நீங்க யோசிச்சு பாருங்க. ஹஜ்ஜு என்பது எவ்வளவு ஆசையாக புறப்படுவது, எவ்வளவு காலமாக அதுக்காக தங்கீகரி செய்வோம். இதுதான் சூஃபி. சூஃபிகளுடைய வாழ் பிறர் நல ஹாஜா மைதியாடவங்க படிச்சு கொண்டிருக்கும்போது உஸ்தாது
உஸ்மான் ஹாரூன் அவங்க சொன்னாங்க, நாளைக்கு யாரு ஃபஜர் தொழுகையை ஜமாத்தாக தொழுகிறீர்களோ அவர்களுக்கு மட்டும், அவர்களுக்கு சொர்க்கம், அதுக்காக நான் துவா செய்வேன், அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், ஆனா இதை யார்கிட்டையும் நீங்க வெளியில சொல்லக்கூடாது என்று சொல்லிட்டான். நாளைக்கு ஃபஜருக்கு இமாம் ஜமாத்தோட தொழுதால் அவர்களுக்கு சோனம், வெளியில நீங்க சொல்லக்கூடாது. முரீதீன்கள்ட்ட மாணவர்கள்ட்ட மட்டும் சொல்லிட்டாங்க. ஃபஜருக்கு பார்த்தா பள்ளிவாசல் நிறைஞ்சு வடியுது, பள்ளிவாசலுக்கு வெளியிலையும் நிக்குது மக்கள், அவ்வளவு மக்களும் ஃபஜருக்கு வந்துட்டாங்க. இவங்க மாணவர்கள்ட்ட மட்டும் தான் சொன்னாங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க, இது யாரு செஞ்ச வேலை என்று கேட்ட பொழுது ஹஜா மீதி ஆண்டவங்க சொன்னாங்க, நான் தான் சொன்னேன், எல்லாத்துக்கும் சொர்க்கம் கிடைக்கட்டும் சொல்லி. அப்ப அவங்க உஸ்தா சொன்னாங்க, எல்லாத்துக்கும் சொர்க்கத்தை நான் விரும்பிய ஒன்னு அல்ல, ஒன்ன நரகத்துல போட்டுருவானா? எனவே அப்படி சூஃபிகள் என்பது பிறர் நலன் நாடுவதுதான், தன்னை பற்றியே கவலைப்பட மாட்டாங்க. அப்படி வாழ்ந்தவர்கள் அபு யசீத் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அவர்களை பற்றி நிறைய கிராமத்துகளும், அவருடைய மாண்பும், அவருடைய தாய் வந்து இரவுல தண்ணீர் கேட்டார்கள், தண்ணீரை கொண்டு போய் தாயாரிடம் கொடுக்கும் போது அவங்க தூங்கிட்டாங்க. அவங்கள் விழிப்பது வரைக்கும், ஃபஜர் வரைக்கும் தண்ணியை வச்சுக்கிட்டே நின்னாங்களாம், தாயை சொல்லை மீறக்கூடாது என்பதற்காக அவங்க காலடியிலேயே தண்ணீரை வைத்து கொண்டு, தாய் தண்ணி கேட்டாங்க, நம்மளும் போய் தூங்கிட்டு அவங்க கட்டளையை மீறிதாக ஆகிவிடுமே என்று தண்ணீரை வைத்து கொண்டே நின்றார்கள் என்று சரித்திரத்திலே பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அபு யசீத் அல் பிஸ்தாமி அவர்கள் நிறைய ஆன்மீக சேவை ஆற்றியிருக்கின்றார்கள். அற்புதங்கள் நிறைய நடந்திருக்கின்றது, நாம் அற்புதங்களை எல்லாம் நிறைய சொல்வது இல்லை. அவருடைய வாழ்க்கையில் உள்ள முக்கியமான படிப்பினைகளை மாத்திரம் நாம் பகிர்ந்து வருகின்றோம். அல்லாஹு ஜல்லஷானு தாலா அவருடைய அவர்களை பொருந்தி கொண்டு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் பிரதசை அவர்களுக்கு வழங்குவானாக. அவருடைய அழிமிலிருந்து நமக்கும் பெரிய ஜனத்தை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு